சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் கீரை சாம்பார் செய்ய போகிறேங்க. துவரம்பருப்பு வாஷ் பண்ணி போய் வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ நான் அந்த கீரையை எடுத்து வாஷ் பண்ண கீரையை நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். இதோட தக்காளி பழம், வெங்காயம், சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், இதோட புளியும் நான் சேர்த்திக்க போகிறேங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். கீரை வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நசுக்கி விட்டு கடைஞ்சால் நல்லா மசியுங்க. தண்ணி குறைவாக இருந்ததுனால நான் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேங்க. கெட்டியாக இருக்குல்ல, அதனால் நான் சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு கீரைக்கு என்றைக்குமே பூண்டு போட்டே தீரணுங்க. ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சாப்பிட்ட உடனே. ஆனால் பூண்டு போட்டோம்னா நல்லா பசி எடுக்கும் திரும்பியும். வெங்காயம் போட்டுக்குவாங்க. அதோட வரமிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கீரை இதில் சேர்த்திக்கலாம். கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன் பாருங்க. சாம்பார் டேஸ்டில் கீரை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 அப்பளம் பொரிச்சிக்கலாங்க சைடிஷ்க்கு. அப்படியே கொஞ்சம் சுண்டக்காய் வத்தலும் தாளிச்சிக்கலாங்க. குக்கரில் கொள்ளு வேக வச்சுருக்குறேங்க. இதை வந்து நான் தாளிதம் பண்ணுறேங்க. வேக வச்சுருக்குறேங்க. இதை நான் தாளிச்சிக்கிறேங்க. ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். இந்த பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கொள்ளு அதில் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கீரையை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, செம்மையாக இருக்குது. கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு சைடிஷாக சுண்டக்காய் வத்தல், அப்பளம், கொள்ளு. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.